நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ய ஏற்பாடு செய்தது தொடர்பான வழக்கில் 8 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு மையம் நடத்தும் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான நீட் தேர்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ஆள்மாறாட்டம் செய்ய ஏற்பாடு செய்ததாக தில்லியைச் சேர்ந்த சுஷில் ரஞ்சன் மற்றும் பிரிஜ் மோகன் சிங், பப்பு, உமாசங்கர் குப்தா மற்றும் அடையாளம் தெரியாத 4 பேர் என மொத்தம் 8 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ய முயற்சி மேற்கொண்டதாகவும் அதற்காக பெரிய தொகை கைமாற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா பொறுப்பேற்றுக் கொண்டார். காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ராணுவ அதிகாரியாக பணியாற்றிய அவர் கடந்த 40 வருடங்களாக இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தார். இதுவரை 70 கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் வெளிநாடுகளில் 180 மேற்பட்ட கருத்தரங்குகளில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். அது மட்டுமின்றி சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த விமானியாகவும் இருந்த இவரின் சேவையை அங்கீகரித்து கடந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பரம் விசிஷ்ட சேவா பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான PM கேஷ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 220 குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், PM கேஷ் திட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவி மற்றும் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் அவர்கள் 23 வயதை அடையும் வரை இந்த உதவி தொடரும் என்றும் கூறினார். சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு இந்திய ரயில்வே துறையின் சார்பில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் ஒருவார கால சிறப்பு நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக சுதந்திர தின விழா தொடர்பான புகைப்பட கண்காட்சி மற்றும் சிப்பாய் புரட்சி குறித்த நாடகம் நடைபெற்றது. பின்னர் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினரை திருச்சி கோட்டா ரயில்வே மேலாளர் மணிஷ் அகர்வால் கௌரவித்தார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி மற்றும் சுதந்திர போராட்டத்தில் திருப்பூர் குமரனின் தியாகம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் கவிக்குயில் சரோஜினி நாயுடுவின் பங்கு குறித்த நாடகமும் நடைபெற்றது. நாடு முழுவதும் சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய 75 ரயில் நிலையங்களில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மற்றும் வேலூர் ரயில் நிலையங்கள் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியின் நிறைவு விழா நடைபெற்றது. கடந்த மாதம் 22 தேதி தொடங்கி 27 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியின் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி கலந்து கொண்டு சிறந்த உற்பத்தியாளருக்கு விருது மற்றும் பாராட்டு சான்றிதழை சேலத்தைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசனுக்கு வழங்கினார். இதில் அல்போன்சா சிறந்த மாங்கனி வகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் துறை சார்பில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மா சாகுபடி செய்யும் விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனா்.